ஹலோ ஃப்ரெண்ட், ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா எறும்பை பற்றி வந்து நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எறும்பில் பார்த்திங்கன்னா வந்து ஆயிரக்கணக்கான வகைகள் வந்து எல்லா நாட்டிலையுமே இருக்குது. அப்போ அண்டார்டிகா தவிர எல்லா நாட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா எறும்புகள் வந்து வகை வகையாக இருக்குது. பார்த்திங்கன்னா வகை வகையாக இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுகளுக்கு வந்து சம்மரில் வந்து நல்ல சுறுசுறுப்பாக வேலை செஞ்சு ஸோ வந்து தன்னுடைய உணவுகள்லாம் வந்து சேமித்து வச்சுருக்கிறது. குளிர்னாலே வந்து பார்த்திங்கன்னா அதுகளுக்கு பிடிக்காது. அதனால் வந்து குளிர்காலத்தில் வந்து நம்ம சாப்பிட்டோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா அது குளிர்காலம்னாலே பிடிக்காது. அதனால் என்ன வந்து குளிர்காலத்தில் வந்து அது எப்போவுமே தூங்கணும் அப்படின்னு தான் நினைக்குது. அதனால் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறா சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அப்படியே தான் வந்து பொழுதுகளை. குளிர்காலம் முடிஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா எறும்புகள் வெளியில் வரும். அதுவும் பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் வந்து தனக்கு வேண்டிய உணவுகள் எல்லாமே சுறுசுறுப்பாக வந்து செய்யுது. அது மட்டும் பார்த்திங்கன்னா தன்னோட எடைக்கு 20 மடங்கு அதிகமாக உள்ள பொருளை வந்து அந்த எறும்புகளால் தூக்க முடியும். அந்தளவு வந்து பார்க்குறதுக்கு தான் வந்து சின்னதாக இருக்கே தவிர அந்தளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குது. அது மட்டும் வந்து கிடையாது, சின்ன தூக்கம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குட்டி தூக்கம் போடுறதுனா 1 நிமிஷம் சொன்னால் போதும், ஒரே 1 நிமிஷம். இப்படி 1 நிமிஷம் மாதிரி ஒரு நாளைக்கு 250 தடவை வந்து அந்த எறும்புகள் வந்து ரெஸ்ட் எடுக்குது. அப்போ அந்த தடவை ரெஸ்ட் எடுத்து வந்து சுறுசுறுப்பாக வந்து நல்லா வேலை செய்யுது. நம்ம மாதிரி தான் அதுவும் குட்டி தூக்கம் மாதிரி குட்டி தூக்கம் போட்டு நல்லா அருமையாக வந்து வேலை செய்யுது. அதுகளுக்கு பார்த்திங்கன்னா 2 வயிறு கிடையாது, 2 வயிறு இருக்குது. 1 வயிறு கிடையாது, 1 வயிறில் வந்து தன்னோட சாப்பாடை சேமித்து வச்சுக்கிறது. இன்னொரு வயிறில் பார்த்திங்கன்னா மிச்ச எறும்புகளுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு சாப்பாடு வச்சுக்கிறது. ஸோ அதுகளுக்கு வந்து 2 வயிறு வந்து இருக்குது. உணவு அது வந்து எப்படி ஒருத்தருக்கொத்த எறும்புகள் வந்து எப்படி பேசுது அப்படி பார்த்திங்கன்னா காதுகள் இல்லைனாலும் சொல்லி அதிர்வுகளை வச்சு வந்து ஒருத்தருக்கொத்த வந்து அது அதிர்வுகளை வச்சு வந்து கால்கள் நரம்புகள் அதிர்வுகளை வச்சு வந்து கண்டுபிடிக்குது. அதை வச்சு வந்து ஒவ்வொரு எறும்பு வந்து சமிக்கை பண்ணிக்குது. அதன் மூலமாக தான் வந்து அது இருக்குது. முடிகிற எறும்பு, பறக்காத முடியவையும் நிறைய வகைகள் இருக்குது. அந்த பறக்கமாக பறக்க முடியாதாங்கிறத வந்து எறும்புகள் தான் வந்து தீர்மானிக்கணும், அதுகள் தான் வந்து தீர்மானிச்சுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் போடுற வீடியோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்ச்.